வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறோம் இது லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு வரணும் நல்லா சூடு வந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போடணும் உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்திரக்கூடாது பாதி தான் வேகணும் ரொம்ப வெந்தால் குழஞ்சி மாவு மாதிரி ஆகிடும் அப்புறம் ஃப்ரை பண்ண முடியாது அதனால இது மாதிரி அரை வேக்காடாக வெந்ததுக்கு பிறகு ஒரு வடித்தட்டில் கொட்டி வடிகட்டிக்கணும் பேனில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் ஃப்ரை நல்லா பண்ண முடியும் சோம்பை இது மாதிரி கரகரப்பாக அரைச்சி தான் மசாலா வாசம் நல்லாயிருக்கும் சோம்பு ரெண்டு ஸ்பூன் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போடணும் போட்டு கிண்டி விடணும் மசாலா எதுவும் உடனே நம்ம போட வேண்டாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இதை போட்டு கிண்டி விடணும் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் தேவையில்லை நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் கிண்டி விடணும் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க தேங்க்யூ